குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் திருச்சி எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்த பிரபல ரவுடி துரை என்ற துரைசாமி புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் அருகே தைலமரக்காட்டில் பதுங்கி இருந்தார். ரகசிய தகவலின் பெயரில் அவனை பிடிக்க சென்ற தனிப்படை போலீசாரை தாக்க முயன்றான். போலீசார் திரும்ப சுட்டதில் ரவுடி துரை இறந்தான். ரவுடி துரையின் ஆதரவாளர்கள் சில தினங்களுக்கு முன்பு இன்ஸ்டாகிராம் தளத்தில் எம்ஜிஆர் நகர் அபிஷியல் என்ற அக்கவுண்டிலிருந்து சில புகைப்படங்களை பதிவேற்றம் செய்தனர். திருச்சியில் சிந்தித்து பார்க்க முடியாத அளவுக்கு தலைகள் சிதறும் என பதிவிடப்பட்டிருந்தது. அந்த பதிவில் திருச்சி போலீஸ் சூப்பிரண்ட் வருண்குமார் புகைப்படமும் இடம்பெற்றிருந்தது. அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் வகையிலும் மக்களை அச்சுறுத்தும் வகையிலும் அந்த பதிவு இருந்தது. இதை கவனித்த திருச்சி சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தினர். திருச்சி எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்த 21 வயது ராஜபாண்டி என்ற ரவுடி அந்த பதிவை போட்டதும் அவன் துரையின் கூட்டாளி என்பதும் தெரிய வந்தது. அவனை போலீஸ் தனிப்படை தேட துவங்கியது. திருச்சி ராமநாத நல்லூர் பஸ் நிறுத்தம் அருகே நின்றிருந்த ராஜபாண்டியை பிடிக்க போலீசார் விரைந்தனர். அப்போது ராஜபாண்டி பட்டா கத்தியை காட்டி இன்ஸ்பெக்டர் முகமது ஜாஃபரை மிரட்டினார். இன்ஸ்பெக்டர் சமாதானம் பேசும்போதே சப் இன்ஸ்பெக்டர் துணிச்சலுடன் பாய்ந்து ராஜபாண்டியை கீழே தள்ளிவிட்டார். பிறகு அவனை போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்தனர். ராஜபாண்டி மீது பல்வேறு பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி திருச்சி சிறையில் அடைத்தனர். பொது அமைதிக்கு பங்கம் ஏற்படுத்தும் வகையில் சமூக வலைதளங்களில் பதிவு போடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என திருச்சி போலீஸ் சூப்பிரண்ட் வருண்குமார் எச்சரித்துள்ளார்.